தன்னோட தலையையே வெட்டி கணவருக்கு பரிசாக கொடுத்த ராணி. ராஜ்புட் இளவரசியான ஹாடிக்கும் ரத்தன் சிங்ங்கிற குறுநில மன்னருக்கும் திருமணம் நடக்குது. இருவரும் அதீத காதலோடு அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள் கூட கழியல, அதுக்குள்ள மேவாரோட அரசர் முதலாம் ராஜா சிங் கிட்ட இருந்து ஒரு அலைப்பிதழ் வருது. முகலாய அரசர் அவுரங்காசேபோட படைகள் நம்ம நாட்டை நோக்கி துரிதமா வருது, அவங்கள எதிர்த்து போரிட நீ இங்க வரணும் அப்படின்னு. தன் நாட்டின் மீதும் தன்னோட பிரஜைகளின் மீதும் அளவற்ற அன்பு கொண்ட ரத்தன் சிங்கும் போருக்கு கிளம்பணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன தயக்கம் எழுது. தன்னோட புது மனைவியை விட்டுட்டு போறோமேன்னு அந்த தயக்கத்தை ஹாடி ராணியும் உணர்றாங்க. அப்படி இருந்தாலும் வீரத்திலகமிட்டு அவங்கள போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரத்தன் சிங்கும் போருக்கு கிளம்புறாங்க. போர்க்களத்துல இருப்பினும் ராணிக்கு அப்பப்போ கடிதம் எழுதி அனுப்புறாங்க. நான் விரைவில் வந்துருவேன், எனக்காக காத்திருன்னு. ஆனா அதை படிக்கிற ராணிக்கு கஷ்டமா இருக்கு. நாட்களோட கடிதம் வர வர அதிகமா அவங்க கஷ்டப்படுறாங்க. என்னோட நினைவுகளால அவங்க ஒழுங்கா போர் புரிய மாட்டாங்களோ, தன்னோட கடமையில இருந்து தவறிடுவாங்களோ, அப்படி நடந்தா அதுக்கு காரணம் நாதானே, இப்படி எல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. மீண்டும் ஒரு நாள் ஒரு கடிதம் அரசி கிட்ட வருது. அந்த கடிதத்துல உன்னோட ஞாபகமா நான் வச்சுக்க, எனக்கு ஏதாச்சும் அன்பளிப்பு கொடுத்து விடு அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. அதை படிச்ச அரசி இறுதியா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. அதை எழுதி முடிக்கவும் ஒரு வீரனை கூப்பிட்டு, என்னோட தலையை உன்னோட அரசர்கிட்ட கொடுத்துரு, கடிதத்தையும் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீரனுக்கு முழுசா என்ன நடக்குன்னு புரியறதுக்கு முன்னாடியே தன்னோட தலையை அவங்களே வெட்டுறாங்க. வீரனும் அழுதுகிட்டே ராணியோட அன்பளிப்பை அரசர்கிட்ட போய் கொடுக்குறான். அரசியோட தலையை பார்த்த அரசர் அதிர்ந்து போறாரு. உடனடியா கடைசியா ராணி எழுதின கடிதத்தை வாங்கி படிக்கிறாங்க. அதுல, நீங்க முழுசா போர்ல மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க, நான் உங்களுக்காக சொர்க்கத்துல காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கு. அதை படிச்ச அரசருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதீத பெருமையா இருக்கு. தன்னோட மனைவியின் வீரத்தை எண்ணி ஹாடி ராணியோட தலையை எடுத்து அவங்களோட முடிய தன்னோட கழுத்தை சுத்தி கட்டிட்டு போரிடுறாங்க ரத்தன் சிங். போர்லையும் வெல்றாங்க. இந்த காதல் கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹாடி ராணி செஞ்சது சரியா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். நன்றி.